ஹலோ டீச்சர் ஃபலா, எப்படி இருக்கீங்கன்னு தான் இருப்பீங்க. நம்பர் என்ன உங்கள் குமார் டீச்சர் நம்பரில் டீம் கேம் செமனே நம்ம இடையே பகிர்ந்தீங்க தான். டீச்சர், இன்னைக்கு வந்து நம்ம யாருக்கு யாருக்கும் பேட்டில் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காஸ்மிக் பெகாசஸ்க்கும் நம்மளுடைய ஸ்டாம் பெகாசஸ்க்கும் தான். ரெண்டு பேரில் யார் பவர்னு இதுலேயே தெரிஞ்சிடும், வாங்க பார்த்துலாம். பட் நம்ம ஸ்டா என்னது காஸ்மிக் பெகாசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் தான், இருந்தாலும் பார்த்துக்கலாம் டீச்சர் யார் ஜெயிக்கிறான்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல்லைக்கான டாயின் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே டீச்சர், வாங்க வீடியோக்குள்ளே போனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம டிஜிஎஃப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஜிஎஃப் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஸ்மிக் பெகாசஸ்க்கும் அதுவே நம்மளுடைய ஸ்டாம் பெகாசஸ்க்கும் தான். பட் நீங்களே இதை பாருங்கள் டிஜிஎஃப், இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்ரகோடது, இது மட்டும்தான் நம்ம காஸ்மிக் பெகாசஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் தான். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேங்லியானோட டிஜிஎஃப், ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் டூப்ளிகேட் தான், இருந்தாலும் டஃப் கொடுக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதில் ஸ்டாம் பெகாசஸ் தான் டிஜிஎஃப் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதோடைய பேலன்ஸே வேறு லெவலு. எனக்கு இது ஸ்டார்டிங்கில் அட்டாக் பண்ணால் மட்டும்தான் இதனால ஜெயிக்க முடியும். ஓகே, பார்த்தலாம் யார் ஜெயிக்கிறான்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பேட்டில் ஆரம்பிக்கலாம். வாங்க டிஜிஎஃபே, டிஜிஎஃபே வாங்க, நம்ம ரவுண்ட் ஒன் ஆரம்பிக்கலாம். வா, யார் ஜெயிக்கிறான் பார்த்துடலாம். வாங்க தெரியும் பார்த்தீங்களா, நம்ம காஸ்மிக் பெகாசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாம் பெகாசஸ் ஜெயிச்சிச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா லூஸாக தான் இருக்குது, எல்லாம் போக போகுது. பரவாயில்லைங்க, இருக்கிறது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம், கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் பேட்டில் பண்ணிக்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துருக்காருன்னு நம்மளுடைய ஸ்டாம் பெகாசஸ், செகண்ட் பாயிண்ட் எடுக்க போகிறது காஸ்மிக் பெகாசஸாக இருக்குமாங்கிறது டவுட்டு தான். பார்ப்போம் யார் பவர்ஃபுல்லோ அவங்க தான் இதில் ஜெயிக்க போகிறாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. யார் ஜெயிக்க போறா? இன்னத்துக்கு ஒரிஜினல் காஸ்டியூம் பெகாசஸ் இருந்துச்சுன்னா அடிச்சு குறைக்க விட்டுருக்கோம். பட் டூப்ளிகேட் தானே என்னால் நம்பிக்கை. பட் இதை பார்த்து காஸ்டியூம் பெகாசஸ் வேஸ்ட்டே நினைச்சிடாதீங்க, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டு அடியெல்லாம் இருக்கிறதுனால பேலன்ஸ் கிடைக்க மாட்டேது, வேற எதுவும் இல்லைங்க. இருக்கிற இப்படியே போச்சுன்னா நம்ம ஸ்டாம் பெகாசஸ் தான் ஜெயிக்குங்க, அது யாராலையும் மாற்ற முடியாது, அவ்வளோதான். இதுக்கு மேலே முடியாதுங்க. எப்போ போல நம்ம ஹீரோ ஸ்டாம் பெகாசஸ் தான் ஜெயிச்சிருக்கோம், வேற லெவலு. ஓகே டிஜிபி, வாங்க மற்றெல்லாம் இன்னொரு வியூவில் இருந்து காமிக்கிறேன். ஓகே, இன்னொரு பேட்டர் உங்களுக்கு தான் போட்டேன். என்ன ஒரு பங்கமான அடி,
முடிச்சிருக்கலாம் டிஜிபியை. பட் ஸ்டார்ம் பெகசஸ் அற்புதமான பேங்கிறதுனால தாக்கு கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்மிக் பெகசஸ்க்கு பேலன்ஸ் போச்சு, அவ்வளோதான் பேலன்ஸ் இல்லை. அதனால நம்ம ஸ்டார்ம் பெகசஸ் ஜெயிச்சிருக்குங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா பங்கமாக இருந்துச்சுங்க. ஒட்டுதான் ஜெயிச்சிருப்பான் தான் நானும் நினச்சேன். பார்த்தீங்கன்னா ஜெயிக்கல, பரவாயில்ல விடுங்க. ஓகேங்க, இன்னொரு வியூவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். டிஜிபே நம்ம ஃபன் மேட்ச் ஆரம்பிக்கலாமா? வாங்க. 3-2-1 நெத்து அடே சொல்லி அடே. காமான் பாஸ்மிக் பெகசஸ் அடிச்சு பாருங்க வீடியோ. என்ன ஒரு பங்கமான அடி, வேற லெவல். ஓகே ரவுண்ட் 2ங்க, சும்மா தான். இதுலேயும் ஓடிங்க, வேற லெவல் போடு. அப்படிதான் இன்னும் பலமாக போடுறா, அப்படிதான் ஜெயிக்க முடியும். ஆனால் ஸ்டேபிள் வந்துருச்சுன்னா சுற்றிட்டு இருக்கான். பட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் அடித்தா தான் ஜெயிக்க முடியுது, இல்லைன்னா ஜெயிக்க முடிய மாட்டேங்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன பண்ணுறது. பரவாயில்ல விடுங்க, வாங்க தேடி சொல்லி அடி. அப்படிதான் பலமாக போயிட்டான். பார்த்தீங்கன்னா சரி, இன்னொரு டைம் இதில் பார்த்தீங்களா அதோட ஸ்டேபிள் பாருங்க டிஜிபே. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுக்குள்ளே இது எப்படி ஆயிடுச்சு, இது எப்படி இருக்குது. இதுதான் ஏன்னு பார்த்தீங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஏன்னா இந்த சைடில் இருக்கிறது அதேமாதிரி இந்த சைடில் இல்லை, அதுதான் இது உடஞ்சிருக்கிறதுனால இப்படி இருக்கிறது. பரவாயில்ல இருக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாவே கொண்டு வரலாம். இதுக்கும் எல்லாருக்கும்மா எவர் ஜெயிக்கிறாங்க என்ன போட போறேன்னு தெரியும். பட் இது இதில் டை ஆகுமா நீங்களே பார்த்துப்பீங்க. இந்த டைம் இந்த பெகசஸ் தோத்துருச்சுங்க. பட் அடி பார்த்தீங்கன்னா வேற லெவல்னு சொல்லுவோம், பங்கமான அடி. பட் இருந்தாலும் அந்த நம்ம ஸ்டார்ம் பெகசஸ் தான் ஸ்டார்ம் பெகசஸ் தான். பட் என்ன அடித்தாலும் தாக்கு பிடிச்சி கடைசி நேரம் முடி சுற்றினால தான் வேறு லெவலே. ஓகே நேரத்துக்கு உண்மையான காஸ்மிக் பெகசஸாக, சாரி உண்மையான காஸ்மிக் பெகசஸாக இருந்தால் பறக்க விட்டுருக்கோம். பட் பார்த்திங்கன்னா இந்த டைம் நம்ம காஸ்மிக் பெகசஸ் தோத்துருச்சு. பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் தான் இருந்தாலும் உடஞ்சிருக்கிறதுனால கூட இருக்கலாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பகிர்ந்த பலிகனை டேனு தட்டுக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ சொல்ல உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே லவ் யூ மிஸ் யூ, பி சேஃப் அண்ட் டேக் கேர். பார்த்து பார்த்து வருவாருங்க, சேஃபாக இருங்க. நானே சந்திக்கலாம் டிச்சு, பாய். நானே சந்திக்கலாம். பட் நாளைக்கு அதேமாதிரி நம்ம இருக்கிற அந்த 4 பேர் வச்சுருக்கோம்ல டிஜிஎஃப், அதோட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வச்சுருக்கோம். அதோட நீங்கள் யார் கூட போகணும்னு சொன்னாலும் நம்ம போடலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டியோ போடலாங்க. ஏன்னா இப்போ நம்ம சிங்கிள் தானே போடுறோம், 1v1. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2v2 போடலாம். ஓகேங்களா? ஓகே இதோட வின் பண்ணிக்கிறேன். பாய், நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.